உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் இருக்கு. அந்த வாழைப்பழத்துக்கு தனித்தனியாக மருத்துவ குணம் இருக்கு. எவ்வாழையும் நேந்திரன் பழமும் நிறைய விளையும். நேந்திரன் வாழைப்பழம் உடல் எடை கூட்டணும்னு நினைக்கிற குழந்தைக்கு முதல் உணவு தான். தூங்கி எழுந்து காலை நடக்க ஆரம்பிச்சோடனே வலிக்கும், அப்புறம் நேரத்தில் சரியாகும். கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க, காவல்துறையில் வேலை செய்கிற ஒரு பணியாளர், அவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் நிற்கும் போது இந்த ஷூ போட்டுருக்கிறது வந்து குதிகாலில் வலிக்கும். அதுக்கு செவ்வாழை நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களில் மிகப்பெரிய பிரச்சனையே மலச்சிக்கல் தான். பல நோய்களுக்கு மலச்சிக்கல் மூலமான காரணம். மலச்சிக்கலை சரி பண்ணோம்னா சித்த மருத்துவ அடிப்படையில் வாழைப்பழம்னாலே அது ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய மனநிலையை இளைஞர்கிட்ட உருவாக்கி, அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் அந்த சமூகத்தினுடைய மிக தவறான விஷயம். நல்ல விஷயங்களே அது வந்து நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போகிறத பெருமையாக நினைக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாத்தையும் வச்சு இதில் விட்டமின் சி எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது அப்படிலாம் பார்த்து, அப்புறம் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து நம்ம ஊர் சிவப்பு கொய்யாவுக்கு தான் இருக்குது. நகர்ப்புற சமூகத்தில் அதுவும் இளைஞர்கள் மத்தியில் நல்ல காலையில் மலம் வெளியே போகிறவங்க ரொம்ப குறைவானது. பல பேருக்கு வந்து நேரமின்மை, பல பேர் வந்து அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தாது, எப்போ வருதோ போய்க்கலாங்கிறது வந்து வெஸ்டர்ன் தாட். நம்ம ஊரில் அது காலை கடன். யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 35 வயசில் 10 பேர் எடுங்க சார், லைட்டாக நெஞ்சு கறிக்கு சார், எது கழிக்கும், எண்ணெயெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி உறங்கும், இது இப்படி ஒரு 3-4 பேர், 10-4 பேர் அந்த ஹைப்பரசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஜர்டு, ஈசோஃபெகல், ரிஃப்ளெக்ஸுமா, இதெல்லாம் வாழைப்பழமே சரி. வாழைப்பழம் அப்படின்னாலே அதை ராத்திரி சாப்பிட்றதுன்னு ஆகிட்டாங்க. அதுவும் நடுவில் பண்ண படுக்கும் போது வாழைப்பழம் காரணம் என்னென்னா, வாழை நைட் சாப்பிட்டா நாளைக்கு காலைல நல்லா டாய்லெட் போகும் அப்படின்னு ஒரு பழம். பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 5 அப்புறம் நீ. ஆதன் கிளினிக் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சித்த மருத்துவர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு சிவராமன் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய எழுத்து, உங்களுடைய மருத்துவம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து எளிய மக்கள் மத்தியில் ரொம்பவே சீக்கிரமாக போய் ரீச் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கலந்துரையாடல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நேர்காணலுடைய அடிப்படை நோக்கம். அதில் ரொம்பவே அனைவருக்கும் பிடித்த ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எதை முன்னாடி வச்சா முதல்ல எடுத்துப்பாங்கன்னா பழங்களை தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. முதல்ல மற்ற உணவுகளை விட இந்த பழ வகை உணவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பிடம் பெற்றதுன்னு நினைக்கிறீங்க? மிகச்சிறப்பானது. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, பல நெடுங்காலமாகவே, இன்றைக்கு நேற்று இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் ஆஸ்பெக்டில் பார்த்து பழங்களை வந்து ஒரு முக்கியத்துவமாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் சங்க இலக்கிய காலங்கள்லேருந்து நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிற உலக நாடுகள் எல்லாத்துலேயும் பழங்களை வந்து ஒரு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயத்திலேருந்து ஆரம்பித்து, ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக, ஒரு குதூகலத்தின் வெளிப்பாடாக, எல்லாத்த தாண்டி மருத்துவ குணங்களோடு உள்ள ஒரு விஷயமாக எல்லா சமூகமும், நம் சமூகம் மட்டும் இல்லை, ஐரோப்பிய சமூகம், ரோம சமூகம், சீன சமூகம், தமிழ் சமூகம் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் பழத்தை வந்து ஒரு முதல் நிலை உணவாக பார்த்துருக்காங்க. நம்ம தான் பார்க்குறோம், இறை வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு மன்னனை போய் பார்த்தல், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்யும்போது பழங்களை முன்னிறுத்தி செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப, காது குத்து திருமணம்னா கூட நிறைய பழங்களை தான். ஆச்சார கோவை என்று ஒரு நூல் உண்டு. அந்த நூலில் வந்து எப்படின்னா, உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படிம்பாங்க. தலை தித்திப்புனா முதல்ல பழம் சாப்பிடணும், முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு அந்த காலத்தில் முதல் தேர்வாக இருந்தது பழங்கள், அப்புறம் கரும்பு வெள்ளமும் பனை வெள்ளமும் இருந்தது. ஸோ அந்த தலை தித்திப்புங்கிறதுனால அந்த இனிப்பு சுவையுள்ள பழங்களுக்கு ஒரு பிரதானமாக, கிறித்துவ மதம் எடுத்தாலும் ஆப்பிளுக்கான முக்கியத்துவத்தை பார்க்கலாம், நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் அத்திப்பழத்தை பற்றிய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு மதங்கள் சார்ந்த, தத்துவங்கள் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்கள்லேயும் பழங்கள்ங்கிறது ரொம்ப நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கடைசியாக வந்த சித்தர்னு கூட சொல்லுவாங்க, வள்ளலாரை. அவருடைய சன்மார்க்க விஷயங்களில் எல்லாம் பார்த்திங்கனாலும் பழங்களை வந்து ஒரு தாய் போல் அவர் வந்து சொல்லுவார். பழமும் தாயும் ஒன்றுங்கிற மாதிரி அவர் பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த விதைகளுக்காக தாவரம் வந்து சேமித்து சேமித்து வைத்து அந்த விதைகளினுடைய ஊட்டத்துக்காகவும், கனிகளில் வந்து ஒரு
ஒரு குருவியோ ஒரு பறவையோ வந்து அதை உண்ண போகிறது மூலமாக தான் அந்த விதையினுடைய விருத்திகள் வேறு எங்கேயோ போகிறது எல்லாம் நடக்குங்கிற ஒரு புரிதல் இருந்ததுனால கனியை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. இலக்கியங்கள்லையும் வாழ்வியல்லையும் பழங்கள் என்பது முதலிடம் தான், எந்த மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ பழங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போது இயல்பாக உங்களே போன்ற மருத்துவரும் சரி பல பேர் சொல்கிறது வந்து தினசரி பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒரு ஏழை ஒரு பாமரன் வந்து கேட்குறாரு, பழங்களெல்லாம் பணக்காரங்க தாங்க சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து ஒரு தினசரி கூலி வேலைக்கு போகிறோம், நாங்கள் என்னங்க பழங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னது? ஒரு விலை உயர்ந்த பழம்தான் மருத்துவ குணமுடையது இல்லைன்னா உடலுக்கு நல்லதுங்கிறத வந்து இந்த ஏ ஃபார் ஆப்பிள் இருந்து ஆரம்பித்த ஒரு வன்முறைன்னு சொல்லுவேன்னா வன்முறை. ஆமாம் ஆமாம். அதாவது நவீன வழி கல்விகள் வந்து வெளிநாட்டு உணவுகளையும் வெளிநாட்டு பழங்களை வந்து பிரதானப்படுத்துச்சு. ஏ ஃபார் ஆப்பிள்னு வந்து படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆப்பிளுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம். ஓகே. அப்புறம் பழங்கள் அப்படின்னாலே ஒரு மருத்துவமனையில் வந்து வாசலில் விற்பாங்க. நான் சின்ன பிள்ளையில் படிக்கும் போயிருக்கும்போதெல்லாம் ஒரு 35-40 வருஷம் முன்னாடி பழம் வாங்கினோன்னா பெரியாஸ்பத்திரி வாசலில் வைப்பாங்க, போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. பழக்கடை என்று தனியாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா தெருக்கு தெரு பழம் வந்துருச்சு, சோலைகள் வந்துருச்சு, காய்கறிகளோடு பழமும் சேர்ந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனாலும் உங்களுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. என்னென்னா விலை குறைவாக இருக்க நம் ஊரில் விளையக்கூடிய நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து பல வகையிலையும் விலை உயர்ந்த பழங்களை விட மருத்துவத்திலும் உடல் நலத்திலையும் ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பப்பாளி பொதுவாக வந்து பெரும்பாலான மக்கள் இடைக்காலம் இப்போ ஒரு 15-20 வருஷமாக பப்பாளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 30 வருஷம் முன்னாடிலாம் பப்பாளியாக போய் வச்சுருக்கீங்களா அவங்கள்ட்ட வந்து வேறு நல்ல பழமே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அதை இழிவாக பார்க்கக்கூடிய அந்த பழத்துக்கு மேலே மரியாதையே கிடையாது அப்போ. ஆனால் இன்றைக்கு பப்பாளியை படிச்சிட்டான், விட்டமின் ஏ நல்லாயிருக்கும், அதில் வந்து பெண்களுக்கு கருப்பைக்கு நல்லது, இப்படி பல விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தோம்னா இப்போ ஓரளவுக்கு பார்க்குறேன். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது நம்ம ஊரில் இருக்க வாழைப்பழம். நம்ம ஊர் வாழைப்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அந்த பழத்தை பற்றி பேசிட்டு வரோம். எத்தனை வகையான வாழைப்பழம் இருக்குது நம்ம ஊரில். ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணத்தையும் ஒரு ஒரு சிறப்பு குணத்தையும் நம்ம ஊரில் அப்போவுமே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாழைப்பழம்னு எடுத்தால் நீ யோசிச்சு பாருங்கண்ணா, நம்ம ஊரில் தமிழ்நாடுடைய வரையறை எடுத்துக்குவோம். இந்த பக்கம் களியக்காவலையிலிருந்து மேலே இந்த பக்கம் வந்து தருமபுரி ஒசூர் வரைக்கும் எடுத்துக்கங்க. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. அந்த வாழைப்பழத்துக்கு தனித்தனியாக மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் கேரளாவுடைய பார்டரில் இருக்க களியக்காவலை, மார்த்தாண்டம், தக்கலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாழையும் நேந்திரன் பழமும் நிறையா விளையும். அங்குள்ள மக்கள் செவ்வாழை நேந்திரன் பழம் சாப்பிடுவாங்க. நேந்திரன் வாழைப்பழம் உடல் எடை கூட்டணும்னு நினைக்கிற குழந்தைக்கு முதல் உணவு தான் வாழைப்பழம். ஆமாம், ரொம்ப ஒரு சவலை பிள்ளையாக இருக்குது, மெலிஞ்சு இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து நேந்திரன் வாழைப்பழம் தான். அந்த நேந்திரன் வாழைப்பழத்தினுடைய ஒரு கனியாத ஒரு இளங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஜ்ஜிகள்லாம் போடுவாங்க, அந்த காயை வந்து மேலே துளி எடுத்துகிட்டு அந்த காயை பொடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருவாங்க. சின்ன சின்னதாக சாப் பண்ணி காயை வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் கஞ்சி காய்ச்சுவாங்க. கஞ்சி காய்ச்சி நேந்திரம் பழம் மாவு கஞ்சி வந்து வீனிங் பீரியடில் கேரள மக்கள் வந்து தங்கள் குழந்தைக்கு கொடுப்பாங்க. வெயிட் கெய்னிங்க்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட்ரோஸ் கண்டென்ட் இருக்கிற வாழைப்பழத்துலேயே அதில் அதிகம். செவ்வாழைப்பழம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்த மருத்துவத்தில் செவ்வாழையில் வந்து ஒரு குதிகால் வலின்னு சொல்லுவோம், கணுக்காலில் வரக்கூடிய வலி, கால்கேனியஸ் பர் இல்லைன்னா வந்து ஒரு பிளான்டார் ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. குதிகால் எலும்புக்கு மேலே இருக்கிற மெல்லிய ஜவ்வு வந்து வீங்கிக்கும். தூங்கி எழுந்து காலை நடக்க ஆரம்பித்தோடனே வலிக்கும், அப்புறம் கொஞ்சத்தில் சரியாகும். கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு காவல்துறையில் வேலை செய்கிற ஒரு பணியாளர், அவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த ஷூ போட்டிருக்கிற இதில் வந்து குதிகாலில் வலிக்கும். அதுக்கு செவ்வாழை நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவத்தில் முக்கியமானது. அப்படியே அங்கேருந்து அப்படி நாகர்கோயில் வாங்க. நாகர்கோயிலில் மட்டிப்பழம்னு இருக்கும், குட்டியாக இருக்கும், ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஒரு தாரில் வாங்கி வந்து மாட்டிருப்பாங்க, போகும்போது வரும்போது பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மட்டிப்பழம் அந்த வீனிங் பீரியடில், அதாவது தாய்ப்பாலிலிருந்து அடுத்த திட உணவுகள் போகும்போது குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பழம் அவ்வளவு சுவையாக இருக்கும், அவ்வளவு மனமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட பழத்தையும் கொடுத்துட முடியாது, அதனால தான் சின்னதாக இருக்கும். ரொம்ப குட்டி பழம், சின்னதாக மட்டும் இல்லை, வேகமாக டைஜஸ்ட் ஆகும், நல்ல எளிதாக டைஜஸ்ட் ஆகும், அதில் ரொம்ப ஃபைபர் இருக்காது. ஸோ குழந்தையுடைய சிறுகுடலில் ஒரு சிரமம் ஏற்படுத்தாது, அதனால் அந்த மட்டிப்பழம் கொடுப்பாங்க. திருநெல்வேலியில் நாட்டுப்பழம் மொந்தன் வாழைம்பாங்க, அது நம்ம ஊர் இப்போ வாழைக்காய் பழத்தை அப்படிங்கிற மாதிரியான நாட்டுப்பழம். அது வந்து மூல நோய்க்கு, பௌத்திர நோய்க்கு, மலச்சிக்கலுக்கு, மலச்சிக்கலுக்கு இருக்கிற வாழைப்பழத்திலே பெஸ்ட்டு வந்து அந்த நாட்டு வாழை தான். ஏன்னா நாட்டு வாழையை நீங்கள் துளியை உரிச்சிங்கன்னா துளி வந்துருச்சா இல்லையான்னு தெரியாது, அவ்வளோ நார் இருக்கும் அதில்.
அவ்வளோ நாரோடு இருக்கும், சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மலம் வந்து எளிதாக கழியிறதுக்கு மலச்சிக்கல் இன்றைக்கி வந்து பெரியவங்களில் மிகப்பெரிய பிரச்சனையே மலச்சிக்கல் தான். பல பெரியவர்களுக்கு பல நோய்களுக்கு மலச்சிக்கல் மூலமான காரணம். மலச்சிக்கலை சரி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் வாதத்தன்மையே தனியும். வாதம் தனிஞ்சுன்னா நிறைய விஷயங்கள் போகிற மூட்டு வலி இருக்குது, இல்லை குடல் வாதம் இருக்குது, எந்த பிரச்சனைனாலும் முதல்ல மலத்தை கழி, விரேச்சனத்தால் வாதம் தாழும் போனாங்க. ஸோ அதுக்கு அந்த நாட்டு வாழை, பௌத்திரம், மூலம் எல்லாத்துக்கும் அது முக்கியமானது. நீங்கள் திருச்சி பகுதியில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரிஸ் வாழைன்னு இருக்கும், பச்சை கலரில் வாழை, குளிர்ச்சியானது, ரொம்ப வயிற்று புண்களை நீக்கும், குடல் புண்கள் வயிற்று புண்களை இருக்கும், பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் மாதிரியான ஒரு உடல் சூடாகிறதுனால வரக்கூடிய விஷயத்துக்கு அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி திண்டுக்கல், கொடைக்கானல் அங்கெல்லாம் சிறுமலை பழம்பாங்க, மலைப்பழம்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சுவையுள்ள பழம், அதில் நாரும் இருக்கும், இனிப்புத்தன்மையும் இருக்கும், ஆனால் அளவும் சின்னது, அது வந்து பெருசாக இருக்காது பழம். ஸோ ஒரு பழத்தினுடைய கலோரி கணக்கில் பார்த்திங்கன்னா 50-60 கலோரி தான் வரும். சாதாரணமாக 80-90 கலோரி இருக்கிறது, அந்த சிறுமலை பழம் வந்து 60 கலோரி தான் இருக்கும். அப்போ ஒரு கலோரி கணக்கு பார்த்து சாப்பிடக்கூடிய எடை குறையணும், சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அது வந்து ஒரு சின்ன பேஸ் வந்து ஒரு இட்லியை விலக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி அதில் குணம் இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும், ஈரோடில் தேன்கனி வாழைன்னு உண்டு, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் இருக்குது, அதுக்கு பேர் ரயில்வே ஸ்டேஷன் வாழைப்பாங்க, எல்லா ட்ரெயின் நிற்கும் போதும் வாசலில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது கேவண்டிஷ் அப்படின்னு பேர். அந்த அதை வச்சு நம்ம ஊர் வாழைப்பழம் கிடையாது, அது வந்து ஒரு வீரிய ஒட்டு ரகம், நல்லா இனிப்பாக இருக்கும், மாவாக இருக்கும், அது வந்து ஒரு கமர்ஷியலுக்காக அந்த வீரிய ஊற்றகம் பெரிய அளவில் பிரபலமாயிடுச்சு. ஆக்சுவலாக அது கேவண்டிஷ் பனானான்னு பேர், அதில் அவ்வளோ சத்து கிடையாது, ஒன்லி கலோரி கிடைக்கும். ஏதோ பசி, சக்கரை வியாதி இல்லாத ஒரு ஆளுடைய தீவிர பசிக்கு அதை சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி பெரிய மருத்துவ குணம் கிடையாது. அதே மாதிரி ஏலக்கி, தர்மபுரி ஏலக்கி, அது ஒரு சிறப்பு குணம், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்களால் ஒரு ஆப்பிளில், இது வந்து சிக்காகோ ஆப்பிள், இது வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஆப்பிள், அதுக்கு வந்து வயிற்று வலி போகணும்னு எங்கேயாவது படிச்சிருக்கோமா, இல்லை. அப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளோ குணம் இருக்குன்னா நாம ஏன் வாழைப்பழம், எனக்கு தெரிஞ்சு இதை கெடுத்ததில் ஒரு முக்கிய பங்கு கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் இருக்குது. அது இதுதாண்டா அந்த வாழைப்பழம், வாழைப்பழம்னாலே அது ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய மனநிலையை இளைஞர்கிட்ட உருவாக்கிட்டாங்க. நீ யார் வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம், போனால் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போகலாம், ஒரு ஆரஞ்சு வாங்கிட்டு போகலாம் நினைக்கும், பிகாஸ் வாழைப்பழம்னா அது ஒரு ஏளனமானது, விலை குறைவானது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் அந்த சமூகத்தினுடைய மிக தவறான விஷயம். நம்ம வந்து நல்ல விஷயங்களே அது வந்து நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போகிறத பெருமையாக நினைக்கணும். இப்போ கடவுளுக்கு படைக்கிறாங்கன்னா கூட வாழைப்பழம் தான், எங்கேயாவது கொய்யாப்பழம் கிவி பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்களா யாராவது, இன்றைக்கி இந்த சென்னையில் எல்லாம் பெரிய ஊரில் நடக்கதான் செய்யுது, ஆனாலும் அந்த காலத்திலேருந்து பழகினது இருக்குது. அப்போ அவ்வளவு சிறப்பான பழத்தை நம் சமூகம் மறந்தது வந்து மிகப்பெரிய குற்றம். இதை தாண்டி வாழைப்பழம் மருத்துவ ரீதியாக எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உளவியல் ரீதியான சிக்கல்களை போக்கக்கூடிய ஒரு பழத்தை சொல்ல முடியுமா? உளவியல் ரீதியாக மன அழுத்தம், ஒரு சங்கடம், ஒரு தாழ்வான சூழல் இருக்கவனுக்கு கூட வாழைப்பழம் வந்து நல்லது. அதில் வந்து நம்ம உடலில் ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்குது, பிரெயினில் ஹைப்போதாலமஸ்க்கு கீழே வந்து அமிக்டலான் இருக்குது, அதுதான் வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு காதலை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது வந்து அந்த அமெக்டலா தான். அந்த ஹைப்போதாலமஸ் அமெக்டலாவில் சுரக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோனை தூண்டுற சக்தி வாழைப்பழத்துக்கு மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயாவது இருக்கா? அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு பழத்தை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். இன்னொரு பிரச்சனை, வாழைப்பழம் அப்படின்னாலே எல்லார் மத்தியிலையும் உள்ள பிரச்சனை வெயிட்டு போட்டுருங்க, அது சாப்பிட்டா வெயிட் போகணும், வெயிட் இப்போ வந்து கான்ஷியஸ் ஆகிருக்காங்க, ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், எடை குறைக்கணுங்கிற கான்ஷியஸ் நம்ம சமூகத்தில் பெருகினது மிக மிக வரவேற்கத்தக்கு, அதை நவீன அறிவியல் தான் வலியுறுத்துச்சு. நவீன அறிவியல் தான் எடை கூடுனேன்னா இவ்வளோ சிக்கல் வந்துடும்டான்னு அந்த புரிதல் இந்த 20 வருஷமாக நம்ம பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன தப்புன்னா வாழைப்பழம் எடை கூடுன்னு தட்டையாக வச்சுக்கிட்டா, நீ வந்து உன் சாப்பாட்டில் கொஞ்சம் குறைச்சி, நீ 2 இட்லி சாதாரணமாக 4 இட்லி சாப்பிட்றோன்னா, நீ 2 இட்லி சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒன்றும் வராது. அப்படியான ஒரு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறப்ப எந்த இடத்துல கலோரி இருக்குது, இதுனே 80 கலோரி இருக்கும் போது ஒரு இட்லி 60 கலோரி, நீ அதுக்கேற்ற மாதிரி அளவை குறைச்சிட்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கோ. சர்க்கரை வியாதி இருக்குது, உனக்கு கட்டுப்படலை, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நீ கண்டிப்பாக வாழைப்பழத்தை தவிர்த்து தான் ஆகணும், ஏன்னா அது ஹை கிளைசிமிக், வேகமாக எனர்ஜி கொடுக்கும். பழங்களில் சில பழங்கள் படுவேகமாக சர்க்கரையை வந்து உடம்புக்குள்ளே கொண்டு வரும். இப்போ நீங்கள் ஒரு நல்லா பாருங்க, ஒரு டென்னிஸ் விளையாடுறோம், ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் நடுவில் போய் நீங்கள் பார்த்துருப்போம் தொலைக்காட்சியில் படக்குன்னு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு எலுமிச்சம் பழம், ஏன்னா அவன் அடுத்த கிரிக்கெட்டரில் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, அது பை பைரனர்லாம் வச்சு ஓடலாம் அதுக்கு, ஆனால் டென்னிஸில் அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஒரு கோட்டு ஓடணும்,
அந்த ஒரு செட்டுக்குள்ளே அவனுக்கு எனர்ஜி ஃபுல்லாக போயிடும். அப்போ வந்து உட்கார்ந்து கிடைக்கிற 2 நிமிஷத்தில் தூண்ட முகத்தை தொடச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு லைம் ஜூஸை சாப்பிட்டுட்டு ஓடுவாங்க. ஓகே, காரணம் என்னென்னா அது எனர்ஜியை கொடுக்கும், இமீடியட்டாக எனர்ஜி கொடுக்கும். அதே நீங்கள் இருந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு உடனடியாக எனர்ஜி தேவையில்லை, சஸ்டெயின்டாக மெதுமெதுவாக ஆற்றல் கொடுக்குற மாதிரி. ஸோ உடனடி ஆற்றல் தேவைப்படக்கூடிய இடங்களில் வாழைப்பழம் வேணும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையில் கண்டிப்பாக முதல் உணவில் வாழைப்பழம் இருக்கணும். பல பழம் வாங்குங்க, போய் தேடி தேடி வாங்கலாம். நமக்கு இன்றைக்கி எல்லா பழம் சென்னை மாதிரி இடங்களில் எல்லா பழங்களும் கிடைக்குது. நீங்கள் முதல் கேள்வி நீங்கள் கேட்டது, வாழைப்பழத்தை எவ்வளோ ரூபாய்க்கு சார் அதிகபட்சம் விற்கிறாங்க? 5 ரூபா அதிகபட்சம், நல்ல பழம்னாலே 5 ரூபா, செவ்வாழை மாதிரி இருக்கிற 10 ரூபாலாம் விற்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அது விலக்குறவை தான், 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் ஆப்பிள் இன்றைக்கி வரைக்கும் 2 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்போ விலை குறைவான வாழைப்பழத்துக்கு இருக்கக்கூடிய சத்து மிகப்பெரிது, அதை மறந்துட்டோம். அதே மாதிரி தான் கொய்யா. கொய்யா வந்து எவ்வளவு சிறப்பானது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் அவன் ஒரு ஸ்டடி பண்ணுறான், உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, உலகமே கொண்டாடக்கூடிய எல்லா பழங்கள், கிவி, எல்லாத்தையும் வச்சு இதில் விட்டமின் சி எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது அப்படிலாம் பார்த்து, அப்புறம் ஒன்றும் விலை ஒன்றுலேயும் இருக்க பிற சத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு அவன் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து நம்ம ஊர் சிவப்பு கொய்யாவுக்கு தான் கொடுக்குறான். கொய்யா பழம் தான் இப்போ தான் சார் கொய்யா வந்து ஓரளவுக்கு விலை கொடுத்துட்ருக்காங்க. காலகாலமாக கொய்யா வந்து கூறு போட்டு தானே விற்றுட்டு இருந்தாங்க. எங்கேயாவது பழக்கடைகள் அழகாக கொய்யா பழம் அடுக்கி வச்சுருந்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்துக்க முடியுமா? இல்லை. இப்போ கூட கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் பேர் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல மாதிரி விழிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை கொய்யா கொண்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. கொய்யா மிகச்சிறப்பானது, மலச்சிக்கல் போகும், விட்டமின் சி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லைக்கோபீன்ஸ், அந்த ரெட் கலர் கோவாவில் அந்த சிவப்பு நிறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, அது லைக்கோபீன்ஸுவாங்க, அது அதில் இருக்குது. இவ்வளோ சத்துள்ள பழங்கள் மொத்தத்தில். இப்போ இன்னொன்று, நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு, எல்லோரும் தினம் காய்கிலோ அவரைக்காய் வெண்டைக்காய் வாங்குற மாதிரி பழங்கள் சாப்பிட ஆரம்பித்தா உற்பத்தி நிறையா வரும். இங்கே இங்கேயும் நிறைய பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, இன்னும் விலை குறையும், நல்லா கொண்டு வரலாம். அதனால் பழங்கள் மிக மிக சிறப்பானது. நம் சமூகம் எப்படி அந்த மேனாட்டு புத்தியில் போய் நம்மளோட விஷயங்களை தாழ்வாக பார்க்க ஆரம்பித்தோமோ அதில் இழந்த ஒரு விஷயந்தான் வாழைப்பழமும் கூட. ஸோ பழங்களை ஒப்பிடும்போது வாழைப்பழம், கொய்யா போன்றவெல்லாம் எல்லா மக்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிறோன்னா, இதிலிருந்தெல்லாம் இது போன்ற அபாயகரமான உணவுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா எதெல்லாம் டாக்டர் சொல்லுவீங்க? முதல் விஷயம் நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, உளவியல் விஷயங்கள். இன்றைக்கி பெரிய சிக்கலே மனம் தான் சார். பல பேருக்கும் நோய்க்கும் சரி, பல எல்லோரும் வந்து ஒரு அக மகிழ்ச்சியோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், நிலைப்பாடு இருக்கும், எல்லாம் இருந்தால் கூட வெதர் தே ஹாவ் இன்டர்னலி ஹாப்பி அப்படின்னா இல்லை. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தான் பல பேர் இருக்காங்க. அதிலிருந்து ஆரம்பித்து வாழைப்பழம் வந்து ஆற்றல் கொடுக்கும், எடையை நல்லா கூட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வாழைப்பழத்தில் நல்ல பொட்டாசியம் இருக்குது. ஸோ நம்மளோட உடல் இயக்கத்துக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதே எடுத்துக்கொள்ளலாம், அது கிடைக்கும். மெலிந்து, இப்போ உதாரணமாக குழந்தை பருவத்தில் வந்து ரொம்ப மெலிந்த தேகத்தினாலே பல பிரச்சனை இருக்கும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிம்பாங்க, ரொம்ப இப்போ கணச்சூடு மாதிரியான, அதாவது டிபி சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளுக்கு வரக்கூடிய காசம், அதெல்லாம் மெலிந்து இருக்கக்கூடிய நியூட்ரிஷ்னலி லோவாக இருக்கவங்க வந்து ஹை சசப்டபிளாக இருக்காங்க, அவர்களுக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வாழைப்பழத்தினால் மனம் உடல் ரெண்டுமே வலுப்பெற முடியும். இந்த மலம் நல்லா வெளியே போகிறதுக்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகுது, அது ஒன்றே பல மருத்துவ குணங்களை கொடுக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கு நகர்ப்புற சமூகத்தில், அதுவும் இளைஞர்கள் மத்தியில், நல்லா காலையில் மலம் வெளியே போகிறவங்க ரொம்ப குறைவான பேர். பல பேருக்கு வந்து நேரமின்மை, பல பேர் வந்து அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தாது, எப்போ வருதோ போய்க்கலாங்கிறது வந்து வெஸ்டர்ன் தாட்டு. நம்ம ஊரில் அது காலை கடன், நீ காலையில் கழிக்கலைன்னா பல பிரச்சனைகளை உண்டாக்குங்கிறது காலகாலமாக நம் சமூகம் பார்த்த விஷயம். பல மருத்துவ குணங்களை அதை பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல மலத்தை இழக்கிறதுக்கு மருந்து கொடுப்போம், பேதிக்கு கொடுத்துட்டு மருந்து கொடுப்போம். இந்த விஷயங்கள்லாம் இயல்பாகவே நடக்குதே, தினம் வாழைப்பழம் சாப்பிடும்போது அவனுக்கு வந்துடும். அதை விட முக்கியம் இன்றைய சமூகத்தில் உள்ள இன்னொரு பிரச்சனை, குடல் புண்கள். கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லாத மக்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு எடுக்கலாம், ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 25-35 வயசில் 10 பேர் எடுங்க சார், லைட்டாக நெஞ்சு கறிக்கு சார், எது கழிக்கும், எண்ணெயெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி உறங்கும் வயிறு, அதுக்கப்புறம் புண்ணாக இருக்கும். இப்படி ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, 10-4 பேர் அந்த ஹைப்பரெசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஜர்டு, ஈசோஃபெகல் ரிஃப்ளெக்ஸுவாங்க, இதெல்லாம் வாழைப்பழமே சரியாகும். பல மருந்துகள் அதை வைத்து நாங்கள் தயாரிக்கிறோம். ஸோ அதனால் மொத்தத்தில் பல மருத்துவ குணங்களையும், உடலை பொதுவாக வலுவாக்கக்கூடியதையும்
மனதை செம்மையாகவும் களிப்பாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய பழம் வாழைப்பழம். இதுதான் நேரங்கள் இருக்கா டாக்டர்? இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்லை சாப்பிட்றதுக்கு பிறகு இந்த ஃப்ரூட் சாலட்லாம் எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மொத்தமாக எடுத்து சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த நேரம் இருக்கா? பழம் முதல் உணவு. நம்ம பண்ண இன்னொரு தப்பு அது, இந்த சாலட் அப்படின்னு சொல்லி டெசர்ட் அப்படின்னு, அதுவும் வெஸ்டர்ன் கன்செப்ட். எல்லா பழங்களும் எல்லா பழத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டு சி பசிக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆடடாக இது சேரும்போது, ஒன்று உதாரணத்துக்கு எடுங்களேன், நைட்டு சாப்பிட்றீங்க, ஒரு மூணு சப்பாத்தி இல்லைன்னா மூணு தோசை, அதுக்கு தொடுகறி எல்லாம் சாப்பிட்டு முடித்தா அங்கேயே உங்களுக்கு தேவையான அத்தனை எனர்ஜி கலோரி எல்லாம் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப் ஃப்ரூட் சாலட் வாங்குறோம், மனசில் என்ன தோணுது, ஃப்ரூட்ஸ் நல்லதுன்னு சொல்லி கேப்பா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு எடுக்கும். அதில் ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு குலோப் ஜாமுன் போட்டிங்கன்னா இது ஒரு 800 கலோரி இருக்கும். இவன் சாப்பிட்டதை விட ஈக்குவல் குவான்டிட்டி அந்த கலோரி சேர்ந்துடும். பழங்கள் உணவுக்கு முன்னதாக இருக்கணும், முதல்ல பரிமாறப்படுவது. அதான் நான் ஆச்சார கோவை சொன்னது, தலை தித்திப்பு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வை சாப்பாட்டில், முதல்ல ஒரு பழம் எல்லாம் பழத்துண்டு, பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம், அதுதான் கரெக்ட். அதை விட இன்னொரு முக்கியம், வாழைப்பழம் அப்படின்னாலே அதை ராத்திரி சாப்பிட்றதுன்னு ஆகிட்டாங்க, அதுவும் நடுவில் பண்ண படுக்கும்போது வாழைப்பழம். அது காரணம் என்னென்னா, வாழை நைட் சாப்பிட்டா நாளையில் காலையில் நல்லா டாய்லெட் போகும் அப்படின்னு ஒரு பழம். வாழைப்பழம் கண்டிப்பாக காலையில் சாப்பிடணும். நாங்கள்லாம் குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகள், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம், பல குழந்தைகளுக்கு காலை உணவு கிடைக்காது, மத்தியானம் அவங்க கொடுத்துட்றாங்க, காலை உணவு இல்லை. பல குழந்தைங்க வந்து காலையில் சாப்பிடாம தான் இன்றைக்கும் ஒரு 20-30 லட்சம் பிள்ளைங்க நம்ம ஊரில். அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த ஊரில் மண்டியிலேருந்து நீங்கள் வந்து வாழைப்பழத்தை கொடுங்க, என்ன விலை வந்துட போகுது, நீங்கள் அரசாங்கம் அதுக்கு செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். காலையில் நீங்கள் அந்த பழத்தை அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், உற்சாகமாக படிப்பாங்க. நம்ம வீட்லேயுமே காலையில் ஒரு சின்ன என்ன பழம், செவ்வாழையோ நாட்டுப்பழமோ, வாழைப்பழம் இல்லையா கொய்யாப்பழம் சாப்பிட்டுங்க, பப்பாளி சாப்பிட்டுங்க, ஏதோ ஒரு பழங்களை நாம் எடுத்துக்கொள்வது காலையில் தான் சாப்பிடணும். சும்மா டாக்டர், பழங்களை குறித்தும் அதுவும் வாழைப்பழங்கள் குறித்தும் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த பழங்களை குறித்தான உங்களுடைய பார்வைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.